மதவெறியை தூண்டிட, மக்கள் நிம்மதியை கெடுத்திட, உங்கள் வேலை வாய்ப்புகளை பறித்திட, உங்களை நடு ரோட்டில் நிறுத்திட, உங்களை சோத்துக்கு திண்டாட விட எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தியாகங்கள். உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறோம். மதவெறியர்களின் கூடாரம் பாஜக, பாஜக, பாஜக நடுநோட்டில் நிற்க ஆதரிப்பு. கர்நாடக அரசின் ஒரே சீருடை தொடர்பான சட்டத்திற்கு தடை விதிக்க மறுத்த நீதிமன்றம் வழக்கு விசாரணையை அல்லாஹ் அக்பர்னு ஒரு பெண் குழந்தை கோஷம் போட்டு வருது ஹிஜாபுக்கு ஆதரவா. வரவேற்கிற அந்த பெண்ணோட உணர்வை மதிக்கிறோம். ஒரு காவி துண்டு போட்டவங்க கூட, ஒரு காவி துண்டு போட்டவங்க கூட அந்த பெண்ணை போய் சீண்டல. நான் கேமராவை பார்த்துட்டேன். கேமரா இம்பாசிபிள். எங்க கேமராமேன். எனவே ஹிஜாபுக்கு இந்து மக்கள் கட்சி ஆதரவு இல்ல. வேணாம் சார். வேணாம், வேணாமா? வேணாம் சார். ஏதோ காவி துண்டை வந்து ஏதோ ஹிஜாபுக்கு எதிராக நீங்க நிறுத்த கூடாது, அது ரொம்ப தப்பு. ஏதோ காவி துண்டை வந்து ஏதோ ஹிஜாபுக்கு எதிராக நீங்க நிறுத்த கூடாது, அது ரொம்ப தப்பு. இந்த தவறான சாகவாசம் மத நல்லிணக்கத்தை கெடுக்கும். பாத்திர வண்டிதா ஒரு மானமுள்ள, இறை நம்பிக்கை உள்ள, இரையச்சம் உள்ள ஒரு இஸ்லீம், ஒரு முஸ்லீம். ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது. நீட் தேர்வு விவகாரத்துல கவர்னர் படு கேவலமா பேசுறது. செருப்பு பிஞ்சிடும். பேசுவேன். நாடாளுமன்ற தேர்தலில் 300 மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஒரு குடும்பத்துல 5 பேர், ஆனா அவருக்கு கிடைச்ச வாக்கு ஒன்னே ஒண்ணு. கோவை பாஜக வேட்பாளருக்கு தான் இந்த ஒரு வாக்கு கிடைச்சிருக்கு. அவருக்கு பயங்கர அதிர்ச்சியும் அடைஞ்சிருக்காரு. நாடாளுமன்ற தேர்தலில் 300 மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்காங்க. நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்க. பிஜேபி வந்து ஒரு பொறுப்பான கட்சி. அதிமுக வந்து கொள்கை அடிப்படையில் ஆதரிக்கிறாங்க சார். அது அவங்க கொள்கை சார். குடுகுமலால் ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. நான் சொல்ற நல்லா கேட்கலாம். இனிமேல் இந்த மிஸ் கிசலா இருந்து அண்ணனா இருக்க மாட்டான். ஏன் மாமா மாறி அவனுக்கு எனக்கு ஆத்திரங்கள் வருது. தலைவா தெரியாம பேசுறாங்க. மேல இவன் அடிச்சா ஊர்ல மழை தண்ணி பெய்யாது. மாப்பிள அப்பெல்லாம் விட்டுற முடியாது. மாப்பிள இரு மாப்பிள, நான் என்ன பண்றேன் மட்டும் பாரு. வாணி வந்து எங்க இடத்துல வந்து ரெண்டு அடி வாங்கி சீந்து வாங்கி போலாம். வா மாப்பிள, நம்ம இடத்துக்கு வரட்டும். கொய்யால அவனை வச்சு உழுதுருவோம். இந்த மாதிரி யாராவது ஒண்ணு கட்ட சுத்தி காமிச்சிருக்காங்களா? கட்டையில் தானே சண்டை? எது கத்திடுவீங்க? என்ன கட்ட இதுதான்